சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நுங்கம்பாக்கம் மைதானத்தில் தொடங்கி இருக்கிறது. களைகட்டும் சென்னை ஓபன் 2.0 குறித்த கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து வழங்க இணைகிறார் செய்தியாளர் சடையாண்டி. இப்போ கோலாகலமாக இந்த போட்டி தொடங்கி இருக்கிறது. 18ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. என்னென்ன இம்பார்ட்டண்டான பிளேயிங் இருக்க போகுதுல? காயத்ரி, சென்னை ஓபன் 2.0 கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. இன்று முதல் 18ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு சென்னையில் டென்னிஸ் திருவிழா களைகட்ட காத்திருக்கிறது அப்படி என்றுதான் சொல்ல வேண்டும். முதல் போட்டியில் வந்து முன்னாள் நம்பர் 4வது இடத்தில் இருக்கக்கூடிய தரவரிசையில் 4வது இடத்தில் இருக்கக்கூடிய வீராங்கனை சுவிட்சர்லாந்து மற்றும் கனடா வீராங்கனைகள் பல பரீட்சை நடத்தி வராங்க. முதல் முறையாக இந்தியாவில் மகளிருக்கென பிரத்யேகமாக WTA டென்னிஸ் தொடரானது தொடங்கி இருக்கிறது. 250 புள்ளிகளுக்கு வீராங்கனைகள் பலப்பரீட்சை நடத்தி வராங்க. ஒற்றையர் பிரிவில் 32 வீராங்கனைகளும் இரட்டையர் பிரிவில் 32 வீராங்கனைகளும் என 64 வீராங்கனைகள் 250 புள்ளிகளுக்காக பலப்பரீட்சை நடத்த காத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்த தொடருக்காக ₹2 கோடி பரிசு தொகையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சுற்றுகளிலும் விளையாடக்கூடிய வீராங்கனைகளுக்கு இந்த பரிசு தொகை வழங்கப்பட இருக்கிறது. ஒற்றையர் பிரிவில் 2 இந்திய வீராங்கனைகளும் இரட்டையர் பிரிவில் 4 இந்திய வீராங்கனைகளும் இந்த தொடரில் களமிறங்குகிறார்கள். தமிழகத்திலிருந்து சாய் சம்ஹிதா மற்றும் லக்ஷ்மி பிரபா என 2 தமிழக வீராங்கனைகள் இந்தியாவிற்காக களமிறங்கினார்கள். தகுதி சுற்று போட்டியில் வந்து 2 தமிழக வீராங்கனைகள் விளையாடினார்கள். தகுதி சுற்றில் விளையாடிய சாய் சம்ஹிதா நம்மளோட இணைப்பில் இணைந்திருக்கிறார். இந்த தொடர் எந்த அளவிற்கு உத்வேகத்தை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும் என்பது தொடர்பாக எல்லாம் அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். ஃபர்ஸ்ட் டைம் WTA சென்னையில், ஸோ ஒரு வீராங்கனையாக இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ வருஷமாக இப்போ தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் சென்னையில் நடத்துறது. இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டு இந்தியாவிலே இது ஒரு பெரிய ஈவெண்ட்டு. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்தது வந்து பெங்களூரில் ஒரு 8 years பேக். இப்போது இது வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தமிழ்நாடு அசோசியேஷன் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அ கிரேட் திங். எனக்கும் நிறைய கற்றுண்டேன் இதெல்லாம் பார்த்துண்டு. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த டென்னிஸ் லவர்ஸ் டு கம் அண்ட் வாட்ச் ஹவு தேர் பிளேயிங் அண்ட் please do come and watch. Super. First time நடக்குது இல்லையா? இதுக்கு முன்னாடிலாம் வந்து வீராங்கனைகளுக்கு என்ன நடக்கல, வீரர்கள் விளையாடுனாங்க. 20 வருஷத்துக்கு மேலே டென்னிஸ்க்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம்லாம் இருக்குது. முதல் முறையாக வீராங்கனைகளுக்கு நடக்கிறது. அடுத்த கட்ட இளம் தலைமுறை வீராங்கனைகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த டோர்னமெண்ட்டே அவ்வளோ எனக்கே பூஸ்டப் ஆகுது. அவங்களெல்லாம் பார்த்து லைக் எப்படி ஃபிட்டாக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக. ஏன்னா கேம் வைஸ் பார்த்திங்கன்னா நம்மளும் அவங்களோட நல்லா தான் அடிக்கிறோம், லைக் கிட்டிங். பட் எங்கே லேக் ஆகுதுன்னா ஃபிட்னஸில். ஸோ அதெல்லாம் சின்ன பசங்களை வந்து கூப்பிட்டு வந்து பார்க்க வச்சாங்கன்னா அவங்களுக்கும் இன்ஸ்பயர் ஆகி நானும் இந்த மாதிரி ஒரு WTA ஆடணும், கிராண்ட் ஸ்லாம் ஆடணும்னு ஒரு கோல் வச்சு அதோட இதுக்கு ஒர்க் பண்ணாங்கன்னா there are good chances India can do well. yeah. சூப்பர். தகுதி சுற்று போட்டியில் நீங்கள் விளையாண்டீங்க, ஜப்பான் வீராங்கனையை எதிர்த்து விளையாண்டீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? எனக்கும் ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் ஆனது. லைக் ஃபஸ்ட் டைம் ஐ வாஸ் எக்ஸைட்டட் அண்ட் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணேன். வேர் ஐ லேக் வாஸ் மேபி லிட்டில் ஃபிட்னஸ் அண்ட் அவங்களும் நல்லா ஏறி அடித்தாங்க. ஸோ மேபி ஐ ஹவ் டு இம்ப்ரூவ் ஆன் தோஸ் திங்ஸ். So I am planning to work on that in the coming days. ஏன்னா இப்போ கூட கொஞ்சம் few tournaments are coming, so I am planning to do well in that. Super. தமிழ்நாட்டிலிருந்து வீராங்கனைகள் இல்லையே, இந்த மாதிரியான ஒரு பெரிய டோர்னமெண்ட் சென்னையில் நடக்குது, தமிழ்நாட்டிலிருந்து பார்ட்டிசிபேஷன் இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கா? அதை பற்றி இல்லை, அப்படி ஒன்றும். இப்போ கொடுத்ததே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா ஒரு ஜூனியர் கூட கொடுத்தாங்க. அவள் அப்கமிங் ஜூனியர். அவளையும் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா வருவாவ. லக்ஷ்மி பிரபா ஆனாங்க அன்றைக்கும் நல்ல மேட்ச் ஆனாவ. ஸோ கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவ்வளோ நல்லா வெளியூருக்கெல்லாம் போய் ட்ரெயின் பண்ணி ஷீ கேன் ஆல்சோ டூ பெட்டர். ஷீ இஸ் எ குட் டேலண்டட் பிளேயர். ஸோ ஷீ கேன் டூ வெல். ஸோ தமிழ்நாட்டில் அதுவும் வீராங்கனைகள் மத்தியில் இந்த டென்னிஸ் விளையாட்டு எப்படி இருக்குது? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னும் கூட இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டாங்கன்னா ஐ ஃபீல் ஈவன் சென்னை ஆஸ் நான் ஏன்னா இங்கேருந்து டென்னிஸ் பிளேயர் ஆனேன். எனக்கு இட்ஸ் அ வெரி good thing in Chennai. Tamil Nadu has supported me. Maybe they can do many tournaments. ITF 15K 25K எல்லாம் ஆடி நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்க ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகி பெரிய லெவல் போனாங்கன்னா இட்ஸ் வெரி குட் ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் தமிழ்நாடு ஐ ஃபீல். சூப்பர். இது மாதிரியான தொடர்கள் உங்களை மாதிரியான அடுத்த கட்ட இளம் வீராங்கனைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் கூட. காயத்ரி, நீங்கள் ஒரு இளம் வீராங்கனைகள்கிட்ட கேட்டிருப்பீங்க, தமிழ்நாடு வீராங்கனைகிட்ட இந்த மாதிரியான தொடர்கள் சர்வதேச வீரர்களோடு விளையாடி அவர்களுடைய நுணுக்கங்கள் அவர்களுடைய உடல் தகுதி இதெல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறை வீராங்கனைகளுக்கு இது ரொம்ப ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதையும் சாய் சம்ஹிதா வந்து நம்மளுக்கு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. கோலாகலமாக தொடங்கி இருந்துச்சு சென்னை ஓப்பன் டென்னிஸ் தொடர், இன்னும் 8 நாட்களுக்கு விறுவிறுப்பாக நடைபெற காத்திருக்கிறது. காயத்ரி, நிச்சயமாக சாண்டி, மகளிருக்கான அந்த டென்னிஸ் ஓப்பன் தொடர் அப்படிங்கிறது இனி தொடர்ச்சியாக நடைபெறக்கூடும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்க்கலாம். களத்தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி.